தி செகுலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல குடியரசு தினத்தை முன்னிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 14 பேருக்கு விருது கொடுத்திருக்காரு. அதுல ஒரு கவனிக்கப்பட வேண்டிய நபருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள், திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விருது கொடுக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, பொய் செய்திகள் திட்டமிட்டு கடத்தப்படக்கூடிய இந்த சூழலில் உண்மைகளை உரக்க சொல்லி மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியை சில ஊடகங்கள் செய்கின்றன. அப்படி செயல்பட்டு அவதூறுகளை துடைத்தெறிந்த ஊடகவியலாளர் முகமது ஜுபீர் அவர்களுக்கு கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது வழங்கப்படுகிறது அப்படின்னு ஒரு விருது கொடுத்திருக்காங்க. இது அவரோட ட்விட்டர் பேஜ்ல மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்காரு, ட்வீட் போட்டிருக்காரு. இப்ப நமக்கு என்ன கேள்வினா, தமிழ்நாட்டுல மத நல்லிணக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே யாரும் கிடையாதா? இப்பதான் சமீபத்துல நேசப்பிரபு அப்படின்னு நியூஸ் 7 பத்திரிகையாளர் ஒருவர் மிக கொடூரமான முறையில மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு உயிருக்கே போராடக்கூடிய நிலையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு. அவருடைய இந்த பாதிப்பை குறித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு வாய் திறப்பும் திறக்கவே இல்லை. இந்த சூழல்ல எங்கோ பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை கூப்பிட்டு அவருக்கு மத நல்லிணக்க விருது கொடுக்கிறது எந்த வகையில நியாயம்? ஏன் தமிழ்நாட்டுல யாருக்குமே அதுக்கான தகுதி இல்லையா? இதுதான் நம்ம கேள்வி. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம மிக தெளிவா பார்க்க போறோம். யார் இந்த முகமது ஜுபீர்? இந்த முகமது ஜுபீர் அவர்களை கூப்பிட்டு மத நல்லிணக்க விருது இந்த தமிழக அரசு, இந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த குடியரசு தின விழாவில் கொடுக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே மிக தெளிவா தெரியும், தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது திமுக கிட்ட தான் இருக்கு. திமுக தான் இஸ்லாமியர்களுக்கு அரணாக தூணாக செயல்பட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கடந்த தேர்தலில் நம்ம தெரிய வந்தது. ஏன்னா திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு மிக முக்கியமான காரணம் இஸ்லாமியர்களோட வாக்கு வங்கி தான். இப்ப இந்த முகமது ஜுபீர் அவர்களை இங்க கூட்டிட்டு வந்து அவர் விருது கொடுக்கறாங்க அப்படின்னா, எலெக்ஷன் நெருங்க போது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுடைய மனதை புண்படுத்த கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், ஏற்கனவே பிஜேபி தமிழ்நாட்டுல இந்து மத வாக்குகளை அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கான வேலைகளை ஈடுபட்டுட்டாங்க, அதுக்கான ரிசல்ட் இப்ப நார்மலாவே தெரியுது, ஜென்ரலாவே தெரியுது. அது இந்த ராமர் கோயில் திறப்பப்போ தமிழ்நாட்டுல நிறைய பேர் வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க, சரி பிஜேபி தான் நமக்கான ஒரு விஷயத்தை கொண்டு வருது, 500 வருஷமா இல்லாத ஒரு கோவில கொண்டு வந்து, அதாவது இருந்து இல்லாம போன ஒரு கோவில கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு இந்து மத ஓட் பேங்க் வந்து தமிழ்நாட்டுல உருவாகுது. சோ இதுக்கு எதிரா நமக்கு ஒரு ஓட் வங்கி தேவையில்ல, அதுக்காக இவங்க வந்து முகமது ஜுபீர் அவர்களுக்கு கூப்பிட்டு ஒரு நல்ல மத நல்லிணக்க விருது கொடுக்கறாங்க. யார் இந்த முகமது ஜுபீர் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முகமது ஜுபீர் மேல கிட்டத்தட்ட ஒரு 6 எஃப்ஐஆர் இருக்கு. இந்த 6 எஃப்ஐஆருமே மிக மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ திமுக அரசு மத நல்லிணக்க விருது கொடுத்ததுக்கும் இவர் மேல பதியப்பட்டிருக்க இந்த 6 எஃப்ஐஆருக்கும் மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்னன்னா, 2021ல் லோனி வைரல் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகுது. அந்த வீடியோவை சம்பந்தப்பட்டு இவர் சில ஃபேக் நியூஸை பரப்பிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இவர் மேல வழக்கு பதிவு பண்றாங்க உத்தரப்பிரதேச கவர்மெண்ட். இவர் வந்து ஆல்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்ட் செக் டீம் வச்சு சில விஷயங்களை கன்வே பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. அதாவது இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் போய் ஃபேக்ட் செக் நாங்க கரெக்டா பண்றோம். எப்படி இங்க தமிழ்நாட்டில் ஃபேக்ட் செக் ஒரு டீம் இருக்காங்களோ அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல இவர் ஒரு ஃபேக்ட் செக் டீம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஆல்ட் நியூஸ் மூலமா இவர் சில விஷயங்களை வந்து பொது வெளியில வைப்பாரு, இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் பொய் அப்படின்னு. இப்ப சமீபத்துல நடந்த இந்த ராமர் கோயிலை முன்னிட்டு கூட சில விஷயங்களை வந்து பொதுப்படையா வெளியில வச்சாரு. பல இடங்களில் நடக்கப்பட்ட கலவரத்தையும் பொதுப்படையா வெளில கொண்டு வச்சாரு, அதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ஆனா இவர் மேல பதியப்பட்டிருக்க அந்த 6 எஃப்ஐஆர் இருக்குல்ல, அதுல மிக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அதே 2001 காலகட்டத்துல அன்கூர் ராணான்னு சொல்லி ஒரு நபர், ஒரு பத்திரிகையாளர், அவர் வந்து ஒரு ரிசர்ச் எடுக்கிறாரு. என்ன எடுக்கிறாருன்னா, இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட சில ரிசர்ச் எல்லாம் எடுக்கிறாரு. இஸ்ரேலோட நடவடிக்கை என்ன, அவங்க எதுக்காக அங்க அந்த குண்டுகள்லாம் போட்டாங்க, அவங்க எத்தனை போட்டிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட சில ரிசர்ச் எடுத்து அவர் அவருடைய சோசியல் மீடியால பதிவு பண்றாரு. அதுக்கு இந்த முகமது சுபீர் அவர்கள் அவருக்கு போன் பண்ணி கொலை மிரட்டல் விடுறாரு. ஏன்னா ஒரு இஸ்லாமியர நீ இப்பதான் இழிவுபடுத்துவியா, நான் நினைச்சா என்ன பண்ணுவோம் தெரியுமா, அவனை கொண்டு போட்டுருன்னு சொல்லி ஒரு கொலை மிரட்டல் கொடுக்கறாரு. அதன் காரணமா இவர் மேல ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ண. அதே 2001 காலகட்டத்தில் ஒரு இஸ்லாமியரை ஒரு 5 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. அந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகுது. வைரல் ஆகிற அந்த வீடியோ எடுத்து இவர் அவருடைய சமூக வலைதளங்களை பதிவு பண்ணி என்ன சொல்றாருன்னா, ஒரு இஸ்லாமியரை இவங்க போட்டு அடிக்கிறாங்க, இந்துக்கள் சேர்ந்து எல்லாருமே இந்த இஸ்லாமியர் அடிக்கிறாங்க, இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு, இந்துக்கள் எல்லாருமே இந்த அளவுக்கு கொடுமையானவங்க, கொடூரமானவங்கன்னு சில விஷயங்களை பதிவு பண்றாரு. இந்த விஷயத்தை கவனிச்ச உத்தரப்பிரதேச போலீஸ் காவல்துறை என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இங்க பாதிக்கப்பட்டது ஒரு இஸ்லாமியர் தான், ஆனா அவர் இஸ்லாமியர் அப்படிங்கிறதுக்காக அவங்க அடிக்கல, அங்க வேற சில பிரச்சனை நடந்தது, இந்த முகமது ஜுபீர் அப்படிங்கிற நபர் தப்பான சில வதந்திகளை பரப்புறாரு, திட்டமிட்டே வதந்திகளை பரப்புறாருன்னு இவர் மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. இப்போ அந்த கேஸ் எல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்ல விசாரணைக்கு வரும்போது நீதிபதிகள் கேக்குறாங்க, எதுக்காக இந்த பத்திரிகையாளர் மீது நீங்க வழக்கு பதிவு பண்ணீங்க, இவர் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு கேக்குறதுக்கு உத்தரப்பிரதேச கவர்மெண்ட், உத்தரப்பிரதேச காவல்துறையில உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இவர் வந்து ஜேர்னலிஸ்டே கிடையாது, இவர் ஃபேக் நியூஸ் பதிவு பண்ணிட்டு இருக்காரு, அவர்
வரே பல இடங்கள்ல என்னோட அட்மின் வந்து ஃபேக் நியூஸ் போட்டுட்டாரு, என்னோட அட்மின் வந்து தப்பு பண்ணிட்டாரு, நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி பல இடங்கள்ல மன்னிப்பு கேட்டு பல ட்வீட்களை போட்டு டெலிட் பண்ணிருக்காரு. இவரால சட்ட ஒழுங்கு பாதிப்பு அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்துல கேள்விக்குறியா இருக்கு. இவரு ரெண்டு மதங்களுக்கு இடையே மிகப்பெரிய கலவரத்தை தூண்ட பாக்குறாரு அப்படின்னு உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த முகமது ஜுபீர் இருக்காரு இல்லையா, அந்த மத நல்லிணக்க விருது வாங்கின இந்த முகமது ஜுபீர் அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட், இவர் மேல ஆல்ரெடி போக்சோ வழக்கும் பதியப்பட்டிருக்கு. என்னடா போக்சோ வழக்கு வாங்கின ஒரு நபருக்கா இங்க வந்து மத நல்லிணக்க விருது கொடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஆமா கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம டெல்லியில 2022 ஐபிசி 153A 295A அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவுகள்ல இவர் மேல வழக்கு பதிவு பண்றாங்க. இதுதான் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய வழக்கு. ஏன்னா நேரடியா இவர் மேல மத உணர்வுகளை இழிவுபடுத்துறாரு, மத உணர்வை தூண்டி ரெண்டு மதங்களுக்கு இடையே மோதலை ஏற்படுத்த திட்டமிடுறாருன்னு சொல்லி இவர் மேல ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட ஒரு நபர், அதாவது தன்னை ஜேர்னலிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு இந்த தமிழ்நாடு அரசு அதாவது முக ஸ்டாலின் அவர்கள் தலைமையில மத நல்லிணக்க விருது கொடுக்கப்படுது. இப்ப நமக்கு என்ன கேள்வினா, இப்பதான் சமீபத்துல நேசப்பிறப்புன்னு சொல்லி News7 பத்திரிகையாளர் பாதிக்கப்பட்டிருக்காரு, கொடூரமா மர்ம நபர்களால தாக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு வெறும் 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுக்கிறோம்னு அறிவிச்ச இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட், இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இப்படிப்பட்ட அந்த சூழல்ல எங்க இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட், அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்.